தமிழ் வழியில் இயற்பியல் பேலும் எனதருமை 11ஆம் வகுப்பு மாணவர்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளினுடைய உயரத்தை கணக்கு அளவிட போகிறோம். அது என்ன பொருள்? ஒரு மரமோ இருக்கலாம், அல்லது ஒரு கோபுரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மலையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய உயரமான ஒரு கட்டிடமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு உயரமான ஒரு பொருளினுடைய உயரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், அளவிட போகிறோம். எந்த முறைன்னா முக்கோண முறை. இந்த முக்கோண முறை எதில் வருதுன்னா, நம்ம இயற்பியல் பாடத்தில் முதல் பாடமான இயல் உலகத்தினுடைய தன்மை மற்றும் அளவியற்றிலும்ன்ற பாடத்தில் வருது. சரிங்களா? இப்போ பாருங்க மாணவர்களே, இது என்னது? ஒரு ஃப்ரிட்ஜு, குளிர்சாதன பெட்டி. இதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க, எதை வச்சு அளப்பீங்க சார்? ஒரு டேப் வச்சா அந்த உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆச்சு சார், இதுக்கே சார் இதெல்லாம் காட்டுறீங்க. சரி, இப்போ இந்த சின்ன உயரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா ஒரு டேப்பை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ ஒரு கோபுரம், யார் அங்கேருந்து டேப் வச்சு பிடிச்சி அளக்கிறது? ஒரு கோபுரமோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மரம், ஒரு பனைமரமாக இருக்குது. இந்த உயரத்தை அளக்கணும்னா ரொம்ப ஈஸியான முறை, ஒரு அற்புதமான ஒரு முறை. என்ன முறைனா முக்கோண முறை. ஈஸியாக அளந்துடலாம் பாருங்களேன். அது எப்படி பண்ண போகிறோம்? இந்த நான் இந்த ஒரு மரத்தை எடுத்துக்கிறேன். அந்த மரத்தினுடைய உயரம் எனக்கு தெரியுமானா? தெரியாது. எப்பவுமே இயற்பியலில் வந்து எது தெரியலையோ அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், ஒரு குறியீடு பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த மரத்தினுடைய உயரம் நமக்கு தெரியாது இல்லையா, அதை என்ன படுத்திங்கன்னா எச்னு எடுத்துக்கிறேன். ஸோ எச் என்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மரத்தினுடைய உயரத்தை என்ன வச்சுக்கிறேன், எச்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து தரையில் கிடைத்தளமாக, நல்லா கவனிங்க, தரையில் தரையொட்டி கிடைத்தளமாக சி என்ற புள்ளியிலிருந்து ஒரு உற்று நோக்குபவர். அது யார் உற்று நோக்குபவர்? நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆள். சி என்ற புள்ளியில் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். அங்கே எவ்வளோ தொலைவில் இருக்கிறாரு? அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து எவ்வளோ உயரத்து எவ்வளோ தொலைவில் இருக்கார்? எக்ஸ் என்ற தொலைவில் இருக்கார். இந்த சி என்ற புள்ளியில் என்ன பண்ண போகிறோம், ஒரு வீச்சு அளவி. இதுக்கு பேர் தாங்க வீச்சு அளவின்னு சொல்லுவோம். இந்த வீச்சு அளவின்றது ஆன்லைன் சைட்லாம் கிடைக்குது. இந்த வீச்சலைவை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்தை நேராக நம்ம பார்ப்போம், ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம் முதல்ல. சரிங்களா? அதன் பிறகு அந்த வீச்சலைவை பயன்படுத்தி அந்த மரத்தினுடைய உயரம், அந்த உயரத்துமா உயரமான பகுதியை அந்த வீச்சலைவு மூலமாக நம்ம கண் மூலமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? பார்த்தோம்னா அந்த வீச்சலைவு என்ன தரமாக கொடுக்கும், கிடைமட்டம். எது கிடைமட்டம்? தர. இந்த கிடைமட்டத்திலிருந்து அந்த உயரம் எவ்வளோ அளவுக்கு நகர்ந்துருக்குதுன்னு சொல்லிவிடும். அது 5 டிகிரியா, 10 டிகிரியா, 30 டிகிரியா, யாருக்கு தெரியும்? தெரியாதுல. அதனால் அந்த கோணத்தை என்ன பண்ணிப்பேன், தீட்டான்னு எடுத்துப்பேன் மாணவர்களே. இதுக்கு பேர் என்னது, ரவுண்டு மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு லைன் போடணும். இதுக்கு பேர் என்னது, தீட்டா, THETA, தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ உயரத்தினுடைய குறியீடு எச்ன்னு போட்டேன், இந்த தொலைவே தெரியாது எக்ஸ்ன்னு போட்டேன். இப்போ இந்த கோணம் தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன், தீட்டான்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த செங்கோணம் தானே, ஏன்னா இது வந்து இங்கே என்ன இருக்குது, 90 டிகிரி இருக்குது. இது செங்கோணம். இந்த செங்கோணத்தில் அப்போ இது தானே தீட்டா. நல்லா கவனிங்க, இந்த தீட்டாக்கு இந்த 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்க பேர் என்னதுன்னா கர்ணம். அப்போ எது கர்ணம், ஏசி என்பது ஒரு கர்ணம். அடுத்தது தீட்டாக்கு எதிர்க்க இருக்கிறது பேர் என்னது, எதிர்ப்பக்கம். எது எதிர்ப்பக்கம், ஏபி என்பது எதிர்ப்பக்கம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசி என்பது என்னவா மாறும், அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த தீட்டாக்கு என்ன பண்ண போகிறோம், டேன் தீட்டான்னு எடுக்க போகிறேன். என்ன பேருங்க, டேன் TAN தீட்டா, டேன் தீட்டா. ஏதோ ஒரு இதில் வந்தது பாருங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா போன் வீட்டான்னு சொன்ன மாதிரி, அந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டேன் தீட்டா. சரிங்களா? அந்த தீட்டாக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம டேன் மதிப்பு எடுக்க போகிறோம். டேன் மதிப்பு என்னது ஃபார்முலானா, டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டா ஃபார்ம்ல என்னதுங்க, எதிர்ப்பக்கம். டேன் தீட்டாவோட ஃபார்ம்ல என்னது, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எது எதிர்ப்பக்கம், ஏபி. எது அடுத்துள்ள பக்கம், பிசி. கரெக்டா? அப்ப ஏபி பை பிசி. ஏபி மதிப்பு எவ்வளவு, எச். பிசி மதிப்பு எக்ஸ். எனக்கு என்ன வேணும், எச் தானே வேணும். அப்போ எச் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போயிடலாம். அப்போ எச் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் இன்டு டேன் தீட்டா. சார் எக்ஸ் டேன் தீட்டான்னு சொல்லிட்டு போகணுங்களா சார்? ஏன் சார் எக்ஸ் இன்டு டேன் தீட்டான்னு சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லணும்.
எக்ஸ் ஒரு மதிப்பு, டான் தீட்டான்றது இன்னொரு மதிப்பு. அப்போ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டான் தீட்டா. அப்போ தான் சம்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக போடலாம், ஒரு இன்டூ சைன் போடுறமே வரும் சரிங்களா. ஸோ எக்ஸ் மதிப்பு தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த எக்ஸ் மதிப்பு தெரிஞ்சிடுச்சு, தீட்டா மதிப்பு யார் கொடுக்க போகிறா, இந்த வீச் செலவி கொடுத்துரும், இந்த கருவி கொடுத்துரும். ஸோ தீட்டா மதிப்பும் தெரியும், எக்ஸ் மதிப்பும் தெரிஞ்சிச்சுன்னா எதை கண்டுபிடிச்சிடலாம், ஹெச் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த மரத்தினுடைய உயரம், அல்லது கோபுரத்தினுடைய உயரம், அல்லது மலையினுடைய உயரம், இல்லை மிகப்பெரிய எல்ஐசி பில்டிங்கினுடைய உயரம் கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ ஒரு சம்மு, ஒரு மரத்தினுடைய உச்சி 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குது, மரத்திற்கும் அடிப்புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் இவ்வளவு 50 மீட்டர். இந்த மரத்தினுடைய அடிப்புள்ளிக்கும் இந்த இங்கே இருக்கிறதுல ஒரு ஆள், அந்த புள்ளிக்கும் எவ்வளோ தொலைவில் இருக்குது, 50 மீட்டர். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, 50 மீட்டர். அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தினுடைய உயரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ தானே பார்த்தோம் ஹெச் ஈக்குவல் என்ன சொன்னோம், எக்ஸ் டான் தீட்டா, எக்ஸ் இன்ட்டு டான் தீட்டா, எக்ஸ் இன்ட்டு டான் தீட்டா. அப்போ நம்ம எதுக்கு எக்ஸ் இன்ட்டு போட சொன்னோம்னா, எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, 50, இன்ட்டு டேன் என்ன போடுவீங்க, 60. டேன் 60 டிகிரி மதிப்பு என்ன தெரியுங்களா, √3. டேன் 60 டிகிரியோட மதிப்பு என்னது, √3 மதிப்பு என்னதுன்னா 1.732. ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாணவர்களே, போக போக அவங்க பழகிடும் இந்த சம்பளம் போட போட. ஸோ டேன் 60 மதிப்பு எவ்வளவு, √3. √3 மதிப்பு 1.732. இப்போ 1.732 50 இருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 86.6 மீட்டர். அப்போ இந்த மரத்தினோட உயரம் எவ்வளவு, 86.6 மீட்டர் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தது நம்ம ரெண்டு மதிப்பெண் வினா தான் பார்த்துருக்குறோம், ஒரு ரெண்டு மதிப்பெண் நீண்ட தொலைவை அளக்கக்கூடிய முக்கோண முறை மற்றும் இந்த ரேடர் முறைன்றது 1.3 வரப்போகுது. முக்கோண முறை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முக்கோண முறையை பற்றி எழுதுகன்னு கேட்பாங்க, இந்த கேள்வி அப்படி எழுதணும், இந்த ஸ்லைடை கொஞ்சம் நிறுத்திட்டு எழுதிங்க. அடுத்தது இது ஒரு கணக்கு, இது ரெண்டாவது ரெண்டு மதிப்பெண்ணா சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மாணவர்களே, நன்றி.